வணக்கம் அன்பார்ந்த ஆசிரியர்களே, நான் இன்று எப்படி வகுப்பறையில் உடனடியாக ஒரு நாட்காலி மேடையை செய்து மாணவர்களை ஊக்குவிக்க முடியும் என்பதை பற்றி பகிரவிருக்கின்றேன். மாணவர்கள் பெரும்பாலும் கதை சொல்லும்போது வகுப்பின் முன்னே நாம் நிற்க வைப்போம். அதை ஒரு சிறிய ஒரு ஏற்பாடாக இது போன்ற ஒரு நாட்காலி மேடை எனும் அளவில் சிறிது நேரத்தில் நீங்கள் தயார் செய்துவிடலாம். 4 நாட்காலிகளை பயன்படுத்தி சுற்றிலும் வந்து அது ஒரு மேடை என்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு சின்ன ஒரு அலங்கரிப்பு. இதை கொண்டு மாணவர்களை நாம் கதை சொல்ல ஊக்குவிக்கும் போது அவர்களுக்கு அந்த மேடை பயத்தை போக்க முடியும். அதே சமயத்தில் நல்ல முறையில் கதை சொல்வது, நம் நண்பர்களை பார்த்து கதை சொல்வது, கொஞ்சம் ஒரு உயரமான இடத்திலிருந்து கதை சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு மேடையில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இதை இப்போ வகுப்பறையிலே நம்மால் வந்து எளிய முறையில் நாம் உருவாக்கி மாணவர்களை ஊக்குவிக்க முடியும். ஆக வகுப்பறையில் இது போன்ற கேட்டல் பேச்சு பாடம் வரும்போது இது போன்ற ஒரு முயற்சிகளை நாம் வந்து மேற்கொண்டு பார்க்கலாம். நிச்சயமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும். இதைவிட இன்னும் சிறப்பாக செய்த ஆசிரியர்கள் இருப்பீர்கள். இது எனது சிறு பயனடைவோம், கற்றலை மகிழ்ச்சிப்படுத்துவோம். நாற்காலி மேடை, இது நமக்கான மேடை. நன்றி, வணக்கம்.